ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் பற்றி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று பை ஒன்னாக பார்த்துடலாம். குறிப்பாக வந்து கமல்ஹாசன் சாரோட சேலரி எவ்வளவு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற விதமாக எல்லாரும் ஒரு லைக்கை போட்டால் நமக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்கன்றது தான் ஒரு கருத்து. ஸோ மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையும் கமல்ஹாசன் சார் வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாருன்றது ஒன்று. பட் அவருடைய சேலரி எவ்வளவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனை பொறுத்தவரை 130 கோடி வந்து கமல்ஹாசன் சேலரி பேசப்பட்டிருக்கு. லாஸ்ட் சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா 75 கோடி தாங்க லாஸ்ட் சீசன். கடைசியாக ஒரே சீசனில் 50 கோடி ஏறி இருக்குன்னா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐப்பில் ஒரு மார்க்கெட் பீக்கில் வந்து கமல்ஹாசன் சார் இருக்காருன்றது தான் உண்மை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் படம் மெகா ஹிட்டாக, ஸோ அந்த ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காரு. மணிரத்னத்தோட ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எச் வினத்தோட ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இப்போ இந்தியன் 2 ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கடினமான சுச்சுவேஷனில் பிக் பாஸையும் சைன் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அவருக்கு பிக் பாஸை பிடிக்கும், மக்களை போய் ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பிரபாஸோட படம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அந்த அந்த படத்துக்கு வில்லனாக வந்து கமல்ஹாசன் சாரை கேட்டிருக்காங்க. அதுக்கு 150 கோடி வரையும் ஸோ அந்த டீம் வந்து கமல்ஹாசன் சாருக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஓகே சொல்லுவாரா மாட்டாரான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு ஓகே சொன்னால் பிக் பாஸ் வந்து டேட் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு வித்தின் 1 மந்த் தான் அதோட ஷெடியூல் டேட் இருக்கு. ஸோ அந்த 1 மந்த் அதுக்கு போயிட்டாருன்னா பிக் பாஸை பண்ண முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் அதுக்கு ஓகே சொல்றாரா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாருன்றது உறுதியான தகவல். ஸோ இந்த வாரம் வந்து ப்ரோமோ ஷூட்டோட ஒருவேளை அந்த ஆஃபர் இன்னும் வரலன்னா, ஸோ இந்த வாரமே ப்ரோமோ ஷூட்டுக்கான வேலை எல்லாமே நடந்துருச்சு. ஸோ கமல் சார் வந்தார்னா அந்த ப்ரோமோக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு வித்தின் நமக்கு ஜூலை 1 வீக்கோ 2 வீக்கோ அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஐப்பை கொடுக்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து ஜூலை 2 ஆகஸ்ட் 1 வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்திருந்தாலுமே அதெல்லாமே பேசப்படும், பட் கடைசியில் வந்து நடக்க வேண்டிய சுச்சுவேஷனில் கரெக்டான பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் ஒன்று. ஸோ இந்த வகையில் கமல்ஹாசன் சார் தான் ஹோஸ்ட்ன்றது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசியிருக்கோம், நிறைய லிஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பேர் ஆட் ஆயிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாயா சிங் திருடா திருடி அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ வேற லெவலாக ஒரு தனுஷ் கூட ஒரு காம்போ பண்ணியிருப்பாங்களே அந்த ஹீரோயின் தான் இப்போ வரப்போகிறாங்க, அதான் ஒரு தகவல் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மார்க்கெட்டும் இல்லை, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐபியும் இல்லாததால் ஸோ அவங்க ஒரு பக்கம் வர்றதா ஒரு தகவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருணாஸ். ஸோ நிறைய படங்களை காமெடியாக நடிச்சிருப்பார், இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரும் வரக்கூடதா தகவல் இருக்கு, பட் வருவாரா மாட்டாரான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் ஹிந்தி ஓடிடி சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் போயிட்டு ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக தாங்க விட்டுருக்காங்க. ஹாஸ்டல்லனா நம்ம பேமெண்ட் கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இதெல்லாம் பார்க்கணுன்றது ஒன்று. பட் இதில் வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க, சரி எப்படி இருக்குது அப்படின்றது போய் பார்த்தேன். செமையாக இருக்குங்க, அந்த வீடுலாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது நாளே சண்டைலாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. பிக் பாஸ் கூப்பிட்டு என்னதான் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் கேட்டிருந்தாரு. பட் எனக்கு என்னன்னா, அந்த ஹிந்தி பிக் பாஸ் வீடை பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக அதை பார்க்கும்போதே வேற லெவலாக போயிட்டு இருக்கு, செமையாக இருக்கு. அதே நம்ம தமிழ் பிக் பாஸை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வர மாட்டுது, அந்த அட்ராக்டிவ்னஸ் இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் ஹவுஸா அப்படி அப்படின்னா. ஏன்னா நீங்கள் ஹிந்தி வீடையும் தமிழ் வீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ வேற லெவலில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஹிந்தி வீடு. அதே நீங்கள் தமிழ் வீடை எடுத்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது எல்லாமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கடந்த லாஸ்ட் சீசன் வீடை கூட நீங்கள் எடுத்து பாருங்க, எனக்கு அந்த அவுட்டர் லேயர் அந்த கலர் கலராக லைட் எரியுது, அது வந்து செமையாக இருந்தது. அதை தவிர்த்து நீங்கள் வீட்டுக்குள்ளே எதனா இனோவேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4th சீசனும் சரி, 5th சீசனும் சரி, 6th சீசனும் சரி, இது எதுவுமே ஒரு மாடுலேஷனும் ஒரு இம்பாக்டும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதே நீங்கள் போய் ஒரு ஹிந்தி வீடை ஒவ்வொரு சீசனாக எடுத்து பாருங்கள், அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓடிடி சீசனும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இந்த ஓடிடி சீசன் வந்து 2nd சீசன் ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு வருஷம் கேப்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இதே விஷயம் நடந்ததுன்னா தமிழ்லயும் இப்ப பாத்தீங்கன்னா சீசன் 6 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப சீசன் 7 முடிஞ்சிருச்சுன்னா மேபி ஓடிடி சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும்ல. ஸோ அந்த வகையில ஓடிடி வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு, எனக்கும் அப்படி தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி பிக் பாஸ் வீடுகள்ல இந்த மாதிரி பல சீசன் பிக் பாஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதுல பல சீசன் வீடு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.